சேரனை. இந்த பாத யாத்திரை செல்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு, என்ன நம்பிக்கைகள்? நம்பிக்கைகள்ன்றதுன்னு நமக்கு நம்ம அவருக்கு நம்மளால முடிஞ்ச நம்ம நடந்தே போயிருக்காரு. நம்ம அவருக்கு எடுத்துகிட்டே இருந்து அதை நம்ம தீர்த்து வைக்கிறோம். வருஷம் வருஷம் போவீங்களா? நான் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 11 வருஷமா போயிட்டு இருக்கேன். 11 வருஷம் ஆனால் நான் மாலை போடாமல் போயிட்டு, ஆனால் எல்லாருமே மாலை போட்டு அதிகமாக போவாங்க. இந்த வருஷம் கொரோனா காலத்தினால கொஞ்சம் கூட்டங்கள் பாத யாத்திரை. நீங்கள் பாத யாத்திரை போவீங்க சொல்லி ஏதாவது நல்ல காரியங்கள் நடந்திருக்குதா? அதை எல்லாமே நடந்துட்டு இருக்குண்ணே. இப்போ ஓரளவுக்கு நம்ம நினைச்சு போற எல்லா விஷயங்களும் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டாருன்னா ஆண்டவர் நம்ம தேட மட்டும் எடுத்தாரு. அவரால் என்ன பண்ணணுமோ நமக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால ஒன்றும் கேட்கல. வழி இந்த ரோடுலாம் கொஞ்சம் அங்கங்கே சோதனைகள்லாம் அதெல்லாம் கடந்து போக இந்த வழியெல்லாம் தாங்கி போனால் தான் எல்லாம் கிடைக்கும். கடவுள் மேல நீங்க வச்சிருக்க, கடவுள் உங்க மேல வச்சிருக்கிற அந்த கனெக்ஷன், அந்த ரெண்டு எப்படிப்பட்ட கனெக்ஷன்? இறை நம்பிக்கை அந்த மாதிரி. இறை நம்பிக்கைங்கிறதுனா இப்போ மதங்களுக்கு அப்பாற்பட்டதான் நம்பிக்கை. அதாவது கிறிஸ்டின் முஸ்லீம் இந்து எல்லாருக்குமே நம்பிக்கை தான். எல்லா சாமியும் ஒரே சாமி. அதுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு சாமியுக்கு உருவம் வச்சிருக்கோம், ஒவ்வொரு சாமியுக்கு உருவம் இல்லாம இருக்கு. இந்த நம்பிக்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அவரை நம்பி நம்ம போகிறோம்ல. அவர் நமக்கு எல்லாம் செய்வார், நம்மளை அவரை நம்புவாருங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம போகிறோம். அதே மாதிரி நடக்கும், நடக்கிற அளவு நம்ம அனுபவிச்சுக்கிட வேண்டியதான். நம்ம என்னென்ன தப்பு பண்ணோமோ அதுக்குண்டான பரிகாரங்களையும் நம்ம தான் அனுபவிச்சுக்கணும். எதுவும் செய்யாமல் நம்ம ஒரு நல்ல முறையில் விரதம் இருந்தால் இருந்து போகிறோம்னா நம்ம காலத்தையும் இங்கே போகிறேன், இந்த காலுகையும் பொக்காமல் இவ்வளோ நடந்து போகிறதெல்லாம் நடந்து போகிறதால இந்த கால் வந்து பொத்து குப்பம் குப்பமும் வராமல் எதுவும் காயங்கள் ஏற்படாமல் போகிற அளவுக்கு முருகர் நமக்கு பலனை கொடுத்ததே பெரிய விஷயம். வேற ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா? 8000 மக்கள் இங்க போறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன காரியங்கள் இருக்கும், இந்த மாதிரி சூழ்நிலை? எல்லாருக்குமே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம இப்ப யார் மனசுல என்ன இருக்குன்னு நம்ம தெரிய முடியாது. நம்ம வந்து நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும் வைக்கணும், நல்லா கஷ்டம் இல்லாமல் இருக்கணும். அதெல்லாம் வேற ஒன்றும் இதை ரெகுலராக நம்ம அந்த வேண்டுதலை வச்சுக்கிட்டே இருக்கோம். எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா, இதில் நாங்கள் நின்று கொஞ்சம் நேரம் பார்க்கும்போது படித்தவங்க, முதியவர்கள், குழந்தைகள் போகிறாங்க, வாலிபர்கள் போகிறாங்க, காலேஜ் பிள்ளைங்க போகிறாங்க, இப்படி எல்லா வயதினரும் அப்படி போகிறாங்க. அப்போ இது வந்து ஒரு குறிப்பிட்ட வயதினருக்கு மாத்திரம்தான் அப்படி ஏதாவது உண்டா? குடும்பமா சேர்ந்து ஒரு நம்பிக்கையோட வந்துகிட்டு இருக்கோம். அதுல வயசு இவர் வரணும் அவர் வரக்கூடாது எதுவுமே கிடையாது. நம்மளை விட சின்ன பிள்ளைங்க நல்ல பலனோட போகுது, பலத்தோட போகுது. இப்போ நம்ம நடக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டோம், காலங்களெல்லாம் தோண்டிக்கிட்டு போகிறோம். இதே ஒரு 10 பையனை பாருங்க, முருகன் போன மாதிரி பெய்கிட்டே இருக்கான் சிற சிற. அதனால விரதம் இருக்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். மாலை போட்டுட்டு மாலை போடலைனாலும் விரதம் இருந்தால் போகிறோம். அந்த விரதத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. விரதம் எத்தனை நாள் இருப்பீங்க, என்னென்ன காரியங்கள்? இந்த கறி மசாலா போட்டு ஐட்டங்கள் சாப்பிடுறது நம்ம சேர்ந்து நம்ம சூழ்நிலைகளை பொறுத்து 7 ஒரு நாள் 7 இருக்கேன். இந்த வருஷம் நான் 3 தான் இன்னொரு ஃபங்க்ஷன் எங்கள் வீட்டில் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு டைம் இல்லை. சரி, அதனால எனக்கு அது முடியாத இருந்தால் 3 ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி எங்கிட்ட பேசினதுக்கு இது நிறைய தெரிஞ்சுக்கிற ஆர்வம். அதனால எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், கரெக்டாக விஷயங்கள் கிடைக்கும். ரொம்ப நன்றி.